ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோல ஒரு மெஷர்மெண்ட் அளவு வச்சு கரெக்டா எப்படி வந்து பிளவுஸ் வந்து வரைஞ்சி கட் பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம். இது ஃபுல்லாவே நான் வந்து எழுதி வரைஞ்சிதான் காமிக்க போறேன், டைரக்டா கட்டிங்ல காமிக்கல. ஏன்னா கட்டிங்ல பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். இதையே இந்த மாதிரி பேட்டர்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? அதற்கு தேவையான அளவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 36 மார்பு சுற்றளவு உள்ள ஒரு பர்சனுக்கான கட்டிங் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் இடுப்பு சுற்றளவு 31, ஆர்ம் ஹோல் அதாவது ஸ்லீவ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 16 வருது. ஆர்ம் ரவுண்டு ஆர்ம் ஹோலுக்கு அடுத்தபடியாக கீழே இறக்கம் பார்ப்போம் இல்லையா, அதில் 14 வருது. ஸ்லீவ் ரவுண்டு கீழே ஸ்லீவோட கீழ் பகுதியில் பாட்டம் வர்றதுல வந்து 12 இன்ச் வருது. ஃப்ரண்டில் நெக் வந்து 6 இன்ச் கேட்டிருக்காங்க, பேக் நெக் வந்து 8 இன்ச் கேட்டிருக்காங்க. இந்த அளவில் வந்து நம்ம ஒரு பிளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம் அப்படின்னம்னா மெஷர்மெண்ட்டில் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியது மார்பு சுற்றளவு, இது வந்து 6 இன்ச் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான அதாவது மார்பு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே எடுப்போம் இல்லையா, செஸ்ட் ரவுண்டு அப் செஸ்ட் ரவுண்டு பாட்டம் ரவுண்டு எடுப்பாங்க. பாட்டம் ரவுண்டு தான் உங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவாக மாறுது. அப் செஸ்ட் ரவுண்டு 36, மார்பு சுற்றளவு வந்து 38. இந்த அளவு எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் போடும்போது டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிளவுஸுக்கு மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு கிளாத்தை 4 மடிச்சு இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். போடும்போது 6 இன்ச் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து மடிப்புக்கான அளவு நம்ம விட்டுறோம். கீழே பாட்டம்ல இது தையலுக்கான அளவு. ஒவ்வொருத்தங்க வந்து இது 1.5 இன்ச் விடுவாங்க, ஒரு சிலவங்க 2 இன்ச் விடுவாங்க. அது உங்களுடைய விருப்பத்துக்கு உடையது. இதுல நம்ம எந்த ஒரு மாற்றும் இல்லை. ஆமாண்ணா, இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 1.5, 2 அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தையல் நீங்கள் போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு வரும். இது வந்து துணி வந்து 4 மடிச்சிருக்கோம். இது ஃபோல்டு சைடுன்ட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன் சைடு. எனக்கு இங்கிலீஷ் கரெக்டாக தெரியாது, கொஞ்சம் ஃபெயிலிங் மிஸ்டேக் வரும், பொறுத்துக்கோங்க. 12வது தான் படிச்சிருக்கேன் நான். சரி, ஓகே. இப்போ வந்து பேக் சைடு நெக்கு வந்து 8 கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8 இங்கே மார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னம்னா, இங்க நெக்கோட ஓபன் பகுதி எவ்வளவு வைக்கணும், ஷோல்டர் அளவு வந்து கஸ்டமருக்கு 15 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்கோட அளவு ஓபன் எவ்வளவு நான் வைக்கணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். இப்ப ஷோல்டர் நான் எவ்வளவு வைக்கணும், 15னா அப்ப இங்க நான் 7.5 வைக்கணுமா, நான் 2 மடிச்சிருக்கோம், 7.5 15 வரும் அப்படின்ட்டு அவ்வளோ வைக்கணுமா, எப்படி நான் இதை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஷோல்டர் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த ஷோல்டர் டிவைடட் பை 2 எவ்வளோ வரும், 7.5. இது -1.5 அப்படின்னீங்கன்னா 6. இதுதான் ஷோல்டரோட அளவு. நீங்கள் இதில் எந்த கன்ஃபியூஷனும் வரவே வேண்டாம், இதுதான் பர்மனண்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னம்னா, நம்ம 7.5 அப்படியே வச்சிங்கன்னா ஷோல்டர்ல அந்த எட்ஜில் போய் இறங்குற மாதிரி ஆயிரும். நிறைய பேருக்கு ஷோல்டர் லூஸ் வரும், இழுத்து இழுத்து விட்டுக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது இல்லாமல் இன்னர்ஸ் வெளியே தெரியற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரும். அப்போ இந்த 1.5 இன்ச் நீங்க குறைச்சி நீங்க மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா ஷோல்டர்ல சீட்டிங் உட்காரும், உங்களுக்கு ஷோல்டர்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது, ஓகேங்களா? அதனால இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ வந்து 14 எடுத்திருக்கீங்க அப்படின்னம்னா 14 டிவைடட் பை 2 7, 7ல் 1.5 மைனஸ் பண்ணீங்கன்னா 5.5 வரும். அப்படித்தானே? ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஷோல்டர் சைஸ்க்கும் வந்து நம்ம வந்து பிளவுஸுக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட் இது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இங்கே 6 வரும். இதுதான் நம்ம குறிக்க வேண்டிய அளவு. அப்போ இங்கே 6 வைக்கிறோம் அப்படின்னோம்னா இங்கே ஷோல்டரோட ஓப்பன் நான் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். ஷோல்டரோட ஓப்பன் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்களேன். ஓப்பன் அப்படின்னோம்னா ஷோல்டர் ஓபன் ஷோல்டர் ஓப்பன்ட்டும் சொல்லலாம், நெக் ஓப்பன் அப்படின்ட்டும் சொல்லலாம். இதுல நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா இங்க இருந்து இங்க ஓப்பன் விடுற அளவு தான் நம்ம சொல்ல போறோம். இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, மார்பு சுற்றளவு, மேல் மார்பு சுற்றளவு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, மார்பு சுற்றளவு டிவைடட் பை 12 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா வர்ற அளவு 3. இருங்க, அதை நம்ம செக் பண்ணிடலாம்.
36 வகுத்தல் 12 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு தான் நம்ம அப்படியே இங்கே எடுக்க போகிறோம். இந்த அளவில் நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இந்த 3 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச்சுக்கு அதிகமாக நீங்கள் போகுது அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதே அதாவது 1/2 இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணணும். இங்கே 3 இன்ச்சு விடுறீங்க, 8 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மேல போகுது அப்படின்னு 10 இன்ச்சு எல்லாம் ஒரு சிலவங்க வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது 1/2 இன்ச்சு குறைச்சு 2.25 இன்ச்சு அப்படிங்கிற மார்க் நம்ம போடணும். அந்த 2 இன்ச்சு ஒவ்வொரு இன்ச்சுக்கு நம்ம குறையும் போது 1/2 இன்ச்சு நம்ம குறைக்க வேண்டி வரும். அப்போ 9 இன்ச்சு போறீங்கன்னா இங்க 2.25 தான் போடணும். 10 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா இங்க 2.5 இன்ச்சு தான் நம்ம போடணும். ஏன் அப்படின்னம்னா நம்ம கழுத்து இறக்கம் வர வர கழுத்து விரியும் அளவு வந்து அதிகமாகுது இல்லையா, அது நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அப்படியே எடுத்த அளவை அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னோம்னா ஷோல்டர் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் கழுத்து லூஸ் அடிக்குது, ஷோல்டர் லூஸ் அடிக்குது, பிளவுஸ் கரெக்டாவே நிக்கல, என்னோட அளவுல தான் தைச்சீங்களா வேற யாரும் அளவுல தைச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கஸ்டமர் உங்ககிட்ட எழுப்பறக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அப்போ 8 இன்ச்சுக்கு மேல நீங்க இறக்கும் போது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சு நீங்க குறைக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்தது இதே 3 இன்ச்சு வைப்போம், 10 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படின்ட்டு இறக்கமும் வச்சிருவோம். அப்போ வரும்போது செட்டே ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை குறைக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்ல ஒரு சிலவங்களுக்கு வந்து பாடி அளவு நார்மல் இல்லாம ரொம்பவே லீனா இருக்கிறாங்க, அதாவது 36 இன்ச்சுக்கு அவங்க நல்லா லீனா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்பயும் நீங்க 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம என்னதான் மெஷர்மெண்ட் போட்டு கத்துக்கிட்டாலும் அதை வந்து பிராக்டிக்கலா யூஸ் பண்ணும்போது கஸ்டமரோட பாடி அளவு அப்படிங்கறத வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து கண்ணுல பார்த்ததும் இவங்க நார்மல் பாடி, இவங்க லீன் பாடி, இவங்க வந்து உடம்பா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து செஸ்ட் அதிகமா இருக்குது, இவங்களுக்கு 36 இன்ச்சு அளவுக்கு இருக்க வேண்டிய செஸ்ட் அளவு இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா பார்த்து கத்துக்கிட்டா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம வந்து மெஷர்மெண்ட்ல கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நீங்க தைச்சு பழக பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பழக ஆரம்பிச்சிருவீங்க, அது தானாவே உங்களுக்கு வந்துடும். இது யாருமே சொல்லித்தரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த அதனால நீங்க பயப்படாதீங்க ஓகேங்களா. அப்புறம் இப்ப வந்து ஷோல்டரோட அளவு இங்க 6 அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிட்டோம். அப்ப இங்க 3 இன்ச்சு நம்ம நோட் பண்ணியாச்சு. அப்ப பாய்க்கு 3 இன்ச்சு தான் ஷோல்டரோட அளவு. இப்ப 3 இன்ச்சு வைக்கும் போது இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு தான் வரும். சோ அதுலயும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் சரிங்களா. இப்ப வந்து ஷோல்டர்ல இருந்து ஸ்லீவோட இறக்கம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு டவுட் வரும் இல்லையா, அந்த இறக்கம் எப்படி மார்க் பண்றது. அப்புறம் இங்க இருந்து இந்த இறக்கம் எவ்வளவு நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்தீங்க அப்படின்னம்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுல இருந்து நம்ம அந்த ரவுண்டு போடும்போது இங்க 16 வருதா, இங்க வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 1/2 இன்ச்சு நம்ம விட்டு மார்க் பண்ணிருக்கோம். இது தையலுக்கான அளவு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது தையலுக்கான அளவு இப்போ மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இறக்கம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இப்போ வந்து மார்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, 36/6 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா ஆன்சர் 6. அப்போ மேலிருந்து கீழ் இறக்கம் 6 அப்படிங்கறத நம்ம வைக்க போறோம் சரிங்களா. இந்த டவுட் உங்களுக்கு வரவே வேண்டாம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா இங்க ஷோல்டர் அளவு நம்ம இங்க என்ன மார்க் பண்ணிருக்கோம் இங்க 6 வருதுங்களா, அதையும் அப்படியே மார்க் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். இல்லை அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் கரெக்டா எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா 36/6 அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் ஷோல்டரோட இறக்கம். அப்ப இங்க இருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்லீவோட அந்த எல் ஷேப் உங்களுக்கு வந்துடும். இதுல நம்ம இங்க இருந்து 1/2 இன்ச்சு வைப்பாங்க, 1 இன்ச்சு வைப்பாங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா விருப்பம் அப்படிங்கறத விட இங்க இருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுண்டு இங்க இருந்து 2 இன்ச்சு தள்ளி, இங்க இருந்து 2 இன்ச்சு தள்ளி அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணீங்கனாலே அந்த ரவுண்ட கொடுத்தீங்கனாலே அது ஜாயிண்ட் ஆகறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். இப்ப வந்து இந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் அப்படிங்கறது 16 அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். 16ல 2 வகுத்தீங்கன்னா எவ்வளவு, முன் பகுதிக்கு பாதி பின் பகுதிக்கு பாதி அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா 16/2 வகுத்தா எவ்வளவு வரும், 8/8 16. அப்போ இந்த ஷோல்டர் ஆர்ம் ரவுண்டு வந்து 16ல இங்க இந்த ரவுண்டு வந்து 8 இன்ச்சு நமக்கு வரணும் சரிங்களா. இந்த 8 இன்ச்சு நமக்கு வரணும்
அதே மாதிரி மார்க் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு அரை இன்ச் இறக்கி இப்படி மார்க் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஸ்லீவ் வந்து இங்க இங்க பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் இங்க லூஸ் அடிக்கும் இல்லையா, இந்த கம்ப்ளைண்ட் வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து இங்க மார்க் பண்றது இங்க ஒரு அரை இன்ச் தள்ளி. எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்த பக்கம் அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணுவோம், ஆனா பேக் சைட்லயும் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது. இந்த மாதிரி வளைச்ச இங்க இருந்து பார்க்கும் போது 8 இன்ச் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்லயோ இந்த ஸ்லீவ்லயோ ஆக்குள் பகுதியிலயோ உங்களுக்கு துணி சேர்றது சுருக்கம் விழுகிறது இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஓகேங்களா, இந்த மார்க்கை மறக்காம பண்ணுங்க. இங்க அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கட்டிங் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம கத்துக்கிட்டு அதே மெத்தடை வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அதைய வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்கும். சரிங்களா, ஒரு விஷயம் நம்ம புதுசா கத்துக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு அங்க என்ன ப்ராப்பரா நம்ம பாக்குறோமோ அதை கத்துக்கிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அப்பதான் நமக்கு கரெக்டான ப்ரொசீஜர் வரும். அப்படி வரல அப்படிங்கும் போது நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதுல உங்களுக்கு எதெல்லாம் ஓகேவா படுது அதை உங்களோட ஸ்டிச்சிங் மெத்தட்ல சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்படியே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது எந்த ரூல்ஸுமே தையல்ல கிடையவே கிடையாது. எல்லாரும் தைக்கிறாங்க, எல்லாரும் தைக்கிறது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க, யாரும் ஒரே மாதிரி யூஸ் பண்றது கிடையாது. சரிங்களா, இங்க இருந்து 8 இன்ச் நமக்கு வரணும், இந்த 8 இன்ச் நமக்கு வரணும். சரிங்களா, இந்த 8 இன்ச் நமக்கு இந்த மாதிரி பார்த்தாலும் சரி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் அளவு வந்து கரெக்டா தான் நான் பாத்திருக்கேனா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. அப்போ மார்பு சுற்றளவு எடுத்திருக்கோம் இல்லையா, மார்பு சுற்றளவு டிவைடட் பை 4 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருங்க, 9 இன்ச் வரும். 9 இன்ச் வருதுங்களா, இதுல -1 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா 8. இப்போ நீங்க ஆர்ம் ஹோல் அளவு 8, அப்போ இங்க நீங்க கரெக்டா தான் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு எடுத்த மார்பு சுற்றளவை இந்த மாதிரி வகுத்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வர்ற ஆன்சரும் கரெக்டா இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்க எடுத்த ஆர்ம் ஹோல் அளவும் கரெக்டா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இன்கேஸ் ஒரு சிலவங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவோட கை அதிகமா பெருசா இருக்கலாம், ஒரு சிலவங்க உடம்பு அளவு கை ரொம்பவே சிறுசா இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டா இந்த மாதிரி எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்ணுல பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு நார்மலா இருக்கிறத விட உடல் அளவு மாற்றம் இருக்கு அப்படிங்கறது நிறைய சிலருக்கு கண்ணுல பார்த்தாலே தெரியும். அதை நீங்க தைச்சு பழக பழக கட்டிங் போட போட கத்துக்குவீங்க. இது வந்து நார்மல் பாடி அளவு இருக்கிறவங்களுக்கான அளவுகள். அப்போ இங்க 8 இன்ச் நமக்கு வரணும் அப்படிங்கறத எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு மார்க் பண்ணும் போது நான் வந்து 1.5 இன்ச் வச்சேன் எனக்கு வரல அப்படின்னோம்னா அரை இன்ச் சேர்த்தியோ கூட்டியோ எடுத்து நீங்க அந்த 8 இன்ச்சை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் பேக் சைடுக்கான பாட்டு கட்டிங்ல பார்த்தாச்சு. பேக் சைட்ல உங்களுக்கு எல்லா டவுட்டும் தீர்ந்துருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு போலாங்களா, ஃப்ரண்ட் சைடுக்கு போகும்போது இந்த மாதிரி அளவு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் என்ன அளவு எடுத்தீங்களோ அதுலேருந்து 1.5 இன்ச் 1 இன்ச் குறைச்சி நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். பை சான்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து ரொம்பவே அளவு அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னோம்னா அவங்க கொடுக்குற அளவு பிளவுஸ்லையோ இல்லை நீங்கள் எடுக்கிற அளவில் வர்ற அளவையோ நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்ப வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக் சைடு அப்படியே மேலே வச்சுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே தையலுக்கு விட்டுருக்கோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நிறைய பேருக்கு வர ஒரே கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை நான் அப்படியே வச்சுதான் நான் இங்க வந்து மார்க் பண்ணேன், ஆனா கப் சைஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அமுந்த மாதிரி வருது இல்ல அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து ரொம்பவே லூஸா வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பொதுவா எல்லாருக்குமே வரும். என்ன கம்ப்ளைண்ட் இதுல நம்ம பண்றோம் தெரியுமா, இதே அளவை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணுவோம். அதை கட் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்ல என்ன அளவு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மெஷர்மெண்ட்ல கணக்கு எடுக்க விட்டுறோம். சரிங்களா, அந்த விட்டுறோம் அப்படிங்கறதுல என்ன பண்ணுவோம், ஒன்னு நம்ம இந்த சைடு பெருசா வைப்போம் இல்ல இந்த சைடு பெருசா வைப்போம். நம்ம இதே கட்டிங்ல நம்ம இந்த உயரம் கப்போட உயரத்துல நம்ம கோட்டை விடுறோம் அப்படிங்கறத கணக்குங்க. இதை நம்ம ரொம்ப ஈஸியா எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மார்பு சுற்றளவு மேல் மார்பு சுற்றளவு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணும்போது மார்பு சுற்றளவு அப்படிங்கறத செஸ்ட் மேலேயே வச்சு நம்ம பாயிண்ட் மேல எடுத்த ஒரு மார்பு சுற்றளவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இதை நம்ம எப்பயுமே
யூஸ் பண்றதே கிடையாது. இந்த மெஷர்மெண்ட்ல இப்படியே கட்டிங் எடுத்து அப்படியே போட்டு தூக்கி போட்டு அப்படியே எடுத்துருவோம். இந்த இடத்துல நம்ம பண்ற மிஸ்டேக் தான் நமக்கு எப்பயுமே வந்து இங்க கப்புல வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல நமக்கு அமையாம போறதுக்கு காரணம். இப்ப வந்து இந்த உயரம் ஷோல்டர்ல இருந்து கீழே அந்த பட்டி வரைக்கும் இருக்கிற இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த உயரத்துலதான் நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் வரும். நான் கரெக்டா தான் எடுக்கிறேன், நான் எவ்வளவு எடுக்கிறேன் அப்படிங்கறது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்ப வந்து ஃப்ரண்ட்ல வந்து இங்க உயரம் 13 இன்ச்சு, இங்க வந்து 13 இன்ச்சு இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இது வந்து தையலுக்கான 1.5 இன்ச்சு சேர்ந்தது. அப்ப 14.5 இன்ச்சு நம்ம உயரம் எடுத்திருப்போம். இங்க 13 இன்ச்சு எடுத்திருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க வந்து நான் எவ்வளவு எடுக்கட்டும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா. இந்த சந்தேகத்துக்கு நம்ம இந்த செஸ்ட் அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இத்தனை நாள் நம்ம இந்த செஸ்ட் அளவு தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கப்பு வந்து அமுந்த மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு வந்து டைட்டா இருக்குது, கரெக்டா செட் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். அப்ப இந்த சுற்றளவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சுற்றளவை மார்பு சுற்றளவு 38/3, இது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 38/3, 3 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற விடை 12.6. தெரியுதுங்களா, 12.6 இதுதான். இதுல தையலுக்கான +0.5 அப்படிங்கறத நாம சேர்க்கணும். இப்ப வந்து 13.16 அப்படின்னு 16 அப்படின்னு வருது இல்லீங்களா. இப்ப வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா 13.5 அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ல ஒன்னும் பெரிய மாற்றம் வராது. இல்ல நல்ல செஸ்ட் அளவு அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னோம்னா நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து 13.5, அப்ப 13.75 கூட நம்ம மார்க் பண்ணலாம். இல்ல கண்ணுல பாக்குறீங்க அவங்களுக்கு செஸ்ட் அளவு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னோம்னா இதுல இந்த அளவை கவரஸ்ட்டு 13 இன்ச்சாவே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ நமக்கு நான் ஒரு கண்ணுல பார்த்ததும் நார்மல் பாடி, லீன் பாடி, ஃபேட் பாடி அப்படிங்கறத நமக்கு பார்த்ததும் எடுக்க தெரியணும். அந்த அளவு நீங்க கத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அது வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது கஷ்டம் சரிங்களா. அது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கே கண்ணுல பார்த்தாலே தெரியும் நார்மலா இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த உயரம் பாத்தீங்கன்னா 13.5 அப்படிங்கறது இங்க இருந்து இந்த உயரம் மார்க் பண்ண வேண்டியது 13.5. இப்படியே வச்சுக்கலாமே, 13.5 அப்படிங்கறது இந்த மார்க் நம்ம பண்ணணும் சரிங்களா. இங்க இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக காமனா வந்து நீங்க மெஷர்மெண்ட்லயே எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். இங்க 3.5 இன்ச்சு எடுத்துருங்க, இங்க 4 இன்ச்சு எடுத்துருங்க, இங்க 3 இன்ச்சு எடுத்துருங்க. இது எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பட்டியோட அளவுல எந்த கன்ஃபியூஷனும் வராது. இதாவது தையலுக்கான எக்ஸ்ட்ரா அளவு விட்டுருக்கீங்க, இங்க கோடு போட்டு மார்க் பண்ணிட்டீங்க. இது முன்பகுதி, இங்க இருந்து உயரம் 3.5 இன்ச்சு, இங்க இருந்து உயரம் 3 இன்ச்சு, இங்க இருந்து உயரம் 4 இன்ச்சு. இதை வந்து காமனாவே நீங்க வச்சுக்கலாம். இல்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட உங்களுக்கு அளவு பிளவுஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அளவு பிளவுஸ்ல அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன உயரம் ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். பை சான்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த அளவு வச்சுதான் நீங்க கட் பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். இந்த மெஷர்மெண்ட் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்போ இங்க இருந்து இந்த பாடியை அப்படியே தான் இந்த பாடியை இங்க தான் போட போறீங்க சரிங்களா. இங்க இருந்து போடும்போது இந்த நெக்கில் இருந்து நீங்க 3.5 இன்ச்சு மேல உயர்த்தி எடுத்துட்டு இங்க 4 இன்ச்சு உயர்த்தி எடுத்து இப்படி வரைஞ்சீங்கனாலே அந்த பட்டிக்கான விகிதம் உங்களுக்கு வந்துடும். இந்த இறக்கம் மட்டும் உங்களுக்கு 13.5 இன்ச்சு 13.5 இன்ச்சு நீங்க எவ்வளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த மார்க் அளவு வருதா அப்படிங்கற அந்த உயரத்தை மார்க் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு கரெக்டான ஃப்ரண்ட் பாடி பட்டி இல்லாம இருக்கிற அளவு உங்களுக்கு வந்துடும். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரிங்களா. இப்போ பட்டியோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் பாடியோட அளவுல எவ்வளவு வந்துச்சு, அப்போ 36 இன்ச்சு நம்ம போடுறோம் அப்படின்னம்னா 10.5 இன்ச்சு நம்ம போடுவோம். 36 4 வகுத்தீங்கன்னா 9 +1.5 எதுக்குன்னா தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம். அப்போ 10.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிருப்போம் இல்லையா. இங்க இருந்து இந்த அகலம் வந்து 10.5 இன்ச்சு இருக்கும், 10.5 இன்ச்சு இருக்கும் இல்லைங்களா. இந்த 10.5 இன்ச்சுல 1.5 இன்ச்ச குறைச்சு 1 இன்ச்சு குறைச்சு நீங்க மார்க் பண்ணலாம். இந்த பட்டியோட அளவு நீளம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருந்தாலே நமக்கு சரி. ஏன்னா 10 இன்ச்சு இருந்தாலும் ஓகே, 10 இன்ச்சு இருந்தாலும் ஓகே. பை சான்ஸ் துணி ஏதாவது பத்தல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த இங்க என்ன அளவு யூஸ் பண்றோமோ அதுல இருந்து 1 இன்ச்சு கம்மியா யூஸ் பண்ணாலே நான் உங்களுக்கு பட்டியோட இந்த நீளம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப வந்து ஃப்ரண்ட் பார்த்தாச்சு, பேக் சைடு பார்த்தாச்சு. ஃப்ரண்ட்ல இங்க வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வர இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த ஷோல்டரும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் சைடு பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது இங்க வர இந்த ஜாயிண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா,
இந்த ஜாயிண்ட் லைன், இந்த லைன் பாத்தீங்கன்னா அரை இன்ச்சு முன்ன பின்ன வரும், ஏத்த இறக்கம் வரும், எப்பயுமே எல்லாருக்கும் வர்ற சேம் கம்ப்ளைண்ட். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தைச்சதுக்கு அப்புறம் அந்த கை மேலேயே இன்னொரு தையலை போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதை பண்றதுக்கு பதுவா நீங்க இந்த அளவுல அரை இன்ச்சு கீழே தள்ளி இப்படி மார்க் பண்ணுவோம், மார்க் பண்றோம் இல்லையா. அப்போ இந்த இறக்கத்துல இங்க நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம் இல்லையா, அதுல இங்க இங்க கொடுத்த இந்த கோடு அப்படியே தான் இங்க நம்ம மார்க் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது. இங்க தையல் கோடு எவ்வளவு இருக்கு அதுல இருந்து கால் இன்ச் இறக்கி இந்த வளைவை இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தையல்ல இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கால் இன்ச் ஏத்த இறக்கம் வரவே வராது. அதுக்கு பதுவா நீங்க ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் இந்த கிராஸ் பீஸ லைட்டா கொஞ்சம் இழுத்து வச்சு ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரவே வராது, கரெக்டா சீட்டிங் உட்காரும் சரிங்களா. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது இடுப்பு கட்ட அந்த ஏத்த இறக்கம் இல்லைன்னா ஷோல்டர் கட்ட வர ஏத்த இறக்கம் உங்களுக்கு வரவே வராது. இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதையும் நான் கிளியர் பண்றேன். இப்ப ஸ்லீவுக்கு போலாம். இப்ப ஸ்லீவுக்கு நம்ம இங்க ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது தையலுக்கான பகுதி. இங்க இங்க இந்த நீளம் எவ்வளவு வைக்கிறது, இந்த உயரம் இங்க இறக்கும் இல்லையா, குடைஞ்சு வெட்டுறக்கு இந்த அளவு, இந்த அளவு, இந்த இறக்கம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, நான் எவ்வளவு வைக்கட்டும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லையா. இப்ப வந்து பாடி அளவுல நெக்குக்கு அதாவது 36 வகுத்தல் 12 அப்படிங்கறதுல இந்த 3 இன்ச் வந்துச்சு இல்லையா, இந்த 3 இன்ச் அளவுதான் இங்க இறக்கமா உபயோகப்படுத்த போறோம். நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷனே இந்த இறக்கத்துல கன்ஃபியூஷன் வரும் சரிங்களா. இந்த இறக்கத்துல இங்க வந்து நம்ம ஓகே இந்த ஓபன் நெக் ஓபன்லயும் நெக்கு ஸ்லீவ் இறக்கம், இந்த ஸ்லீவ் இறக்கம் இதுதான் நமக்கு மெயினா வர கம்ப்ளைண்ட்ங்க. அது நமக்கு புரியாத புதிராவே இருந்திருக்கும், அதுலயும் இந்த இறக்கம் எவ்வளவு வைக்கிறது அப்படிங்கறது பெரிய குழப்பமாவே இருக்கும். அப்ப 36 வகுத்தல் 12 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா 3 இன்ச் வரும். இந்த 3 இன்ச் தான் இந்த ஸ்லீவோட இறக்கம். இந்த மேல ஸ்லீவ் டாப்ல இருந்து கீழே வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் வர்ற அந்த உயரம் 3 இன்ச் நம்ம இறக்கம் வைக்க போறோம் சரிங்களா. இப்ப ஸ்லீவ் ஸ்லீவ் ரவுண்டு ஆர்ம் ரவுண்டு 14 இன்ச் எடுத்திருக்கோம், ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கறது 12 இன்ச் எடுத்திருக்கோம். இப்ப இந்த ஆர்ம் ரவுண்ட் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கீழே பாட்டம் வருது, ஆர்ம் ரவுண்டு அப்படிங்கறது 14 இன்ச், 14 டிவைடட் பை 2 அப்படின்னீங்கன்னா 7 இன்ச் வரும். 7 இன்ச் இங்க இருந்து இங்க மடிப்பு, இது ஃபோல்ட் ஏரியா, ஃபோல்டுல இருந்து இந்த மடிப்புல இருந்து இது வரைக்கும் இது தையலுக்கான பகுதி அப்படின்னா 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். 7 இன்ச்ல இருந்து இது அதிகம் 1.5 இன்ச், அதாவது இங்க எல்லாம் நீங்க தையலுக்கு எத்தனை இன்ச் விட்டுருக்கீங்க, இங்க 2 இன்ச் விட்டுருந்தா இங்கேயும் 2 இன்ச், இங்க 1.5 இன்ச் விட்டுருந்தா இங்கேயும் 1.5 இன்ச் அப்படிங்கிற அளவுல மார்க் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 இன்ச் வருது, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 இன்ச் வருது, 12 டிவைடட் பை 2 6 அப்படின்ட்டு வருது. அப்ப இங்க இருந்து நம்ம வைக்க வேண்டிய அளவு 6 இன்ச். இப்போ இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்லீவோட அளவு உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் ஸ்லீவோட அளவு சரிங்களா. இந்த ஸ்லீவோட அளவுல இங்க வந்து இந்த இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோல்டா ரெண்டா மடிச்சிங்கன்னா வர்ற உயரம் எவ்வளவோ அதுதான். இந்த உயரத்திலிருந்து தான் நம்ம இப்படி வளைவு கொண்டு வரக்கு ஆரம்பிக்கிறது. இந்த உயரத்திலிருந்து தான் நீங்க 1.5 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்றது. இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது. இன்னொரு மெத்தட் ஈஸியா சொல்லட்டுங்களா. இந்த ஒருவேளை ஸ்லீவ் ரவுண்டு நீங்க எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குங்க. இங்க வந்து ஸ்லீவ் இறக்கம் எவ்வளவு வச்சீங்க, 6 இன்ச் இறக்கம் வச்சிருந்தோமா, இந்த 6 இன்ச்ல இருந்து 1 இன்ச் சேர்த்து வச்சீங்கன்னா இங்க ஸ்லீவ் ரவுண்டுக்கான அந்த அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா. கன்ஃபியூஷனே வேண்டாம். துணி நிறைய பேர் வந்து பேட்டர்ன் மெஷர்மெண்ட்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க 6 இன்ச் வச்சிருக்கோமா, நான் இங்க 6 இன்ச் தானே வச்சிருக்கேன், அப்பயும் இங்கேயும் 6 இன்ச் தான் வைக்கணும், இந்த வளைவுல தான் நான் வந்து 8 இன்ச் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. அது ரொம்பவே தப்பு. ஸ்லீவ் அளவு ஸ்லீவ் ரவுண்ட்ல நம்ம பார்த்து அவங்களுக்கு 14 இன்ச் இருக்கு அப்படின்னோம்னா இங்க 7 இன்ச் வைக்கணும். பை சான்ஸ் நீங்க வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்ட எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இங்க ஸ்லீவ் இறக்கம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து +1 அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே இங்க வந்து வரவேண்டிய அளவு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு அப்படிங்கறது நீங்க இங்க அது எதுவுமே நீங்க எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு அப்படின்னு நீங்க எடுக்கிறது இங்க எவ்வளவு எடுத்தீங்க, 36 வகுத்தல் 4 அப்படின்னு போட்டு 9 - 1 = 8 அப்படிங்கறத நீங்க எடுத்தீங்களா, இதுல இருந்து -1 அப்படின்னா 7. இதுதான் இது வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு சரிங்களா. இதுல -1 அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு
சரிங்களா. இதுல மைனஸ் ஒன் அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா ஸ்லீவ் பாட்டம் ஸ்லீவ் கீழே வந்து கீழே வர பாட்டம் ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கிறது இதுதான் மெஷர்மெண்டாவே எப்பயுமே வரும். உங்களுக்கு இந்த டவுட் எப்பயுமே வரவே தேவையில்லை சரிங்களா. ஆனால் உடல் அளவு மாறி வர்றவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் செட் ஆகாது, அதுக்கு நம்ம தனியா அளவு எடுக்கணும். அதனாலதான் இது வந்து ரெடிமேட் அளவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ரெடிமேட்ல வந்து கம்பல்சரி இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, அதுல இப்படிதான் மார்க் பண்ணுவாங்க சரிங்களா. ஆனா நீங்க மெஷர்மெண்ட் அவங்களுக்கு எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, இந்த அளவுகளில் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இங்க பாத்தீங்கனாலும் சேம் அதே தான் வரும், எந்த மாற்றமே வராது. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அதே தான் இங்கேயும் வரும். பேப்பரை மாத்தி மாத்தி காமிக்கிறேன்னு குழப்பிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பொறுமையா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஸ்லோ பண்ணி கூட பாருங்க, இல்ல ரிவைண்ட் பண்ணி ரெண்டு மூணு டைம் பாருங்க. உங்களுக்கு இந்த பிளவுஸ் மார்க் பண்றதுல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஆன தீர்வா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இதுல இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஏன்னா இந்த பட்டி மார்க் பண்றது எல்லாருக்கும் பெரிய தலைவலியாவே இருக்கும். இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டேங்க, ஆனா பட்டி தான் எனக்கு தெரியல, பட்டி நான் என்ன அளவு எடுக்கிறது அப்படின்ட்டு எனக்கு புரியல அப்படின்னா ரெடிமேடா வச்சுக்கோங்க. நீங்க பிளவுஸ் கட்டிங் யாருக்கு போட்டாலும் சரி, இந்த மெஷர்மெண்டா ரெடிமேடாவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுல எந்த டவுட்டுமே வராது. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தைக்கிற கஸ்டமர் எல்லாமே மறுபடியும் வந்து நீங்களே எனக்கு தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அளவு பிளவுஸ் உங்களுக்கு தரவே மாட்டாங்க, நான் அளவு பிளவுஸ் எல்லாம் தரமாட்டேன், எனக்கு நீங்க அளவு எடுத்து தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு தடவை அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அவங்க மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் அவங்கள அளவு எடுத்து பாத்துருங்க. லேடிஸ் எப்பயும் ஒரே அளவுல இருக்கிறதே கிடையாது, அதுக்காக ஃபேட் ஆகுறாங்க குண்டாகிறாங்கன்னு சொல்லல, உடல்வாக அப்படி அவங்களுக்கு சரிங்களா. அதனால ஒவ்வொரு தடையும் அவங்களுக்கு அளவு எடுத்துட்டு, ஏன்னா ஒரு இன்ச்சு ஏறுவாங்க ஒரு இன்ச்சு இறங்குவாங்க, அது வந்து பொதுவா எல்லா லேடிஸ்க்குமான சாதாரண விஷயம். அப்ப நீங்க ரொம்ப டைட் வைக்காம நம்ம வர்றதுல பாத்தீங்கன்னா இப்போ 13.5 இப்போ வந்து ஒரு 13.5 அப்படின்னா 4 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்றதுல தப்பு கிடையாது. மார்பு சுற்றளவு அப்படின்ட்டு எடுக்கும்போது ஒரு 10.75 10.5 அப்படின்ட்டு வந்துச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்றதுல தப்பே கிடையாது. அப்படி செய்யும் போது தான் துணி அவங்க வாஷ் பண்ணும்போது 10 தடவை 20 தடவை வாஷ் பண்ணும்போது லைட்டா துணி ஷ்ரிங்க் ஆகும், அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே அவங்களுக்கு வரவே வராது. அப்ப நம்ம 4 இன்ச்சு அதிகமாக தான் எல்லாத்திலயும் மார்க் பண்ணிருப்போம். அப்ப அவங்களுக்கு துணி போடும்போது அந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது, எப்படா இந்த பிளவுஸை கழட்டி போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர்றது, இது எதுவுமே அவங்களுக்கு வராது சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும்ட்டு அதை நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா, டாடா.